அம்மா அப்பாக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த பிள்ளைங்க அவங்களோட அம்மா கூட போயிடுறாங்க. அம்மா ஒரு நாடக மேடையில நடிச்சும் பாட்டு பாடியும் தான் தன்னோட ரெண்டு பிள்ளைங்களுமே பார்த்து வர்றாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவோட தொண்டையில நோய் வந்துருது. ஆனா நான் கஷ்டப்பட்டாலும் என்னோட பிள்ளைங்களை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு மனசு தளராம இந்த மேடையில நான் ஏறி இறங்கினாதான் எனக்கு கொஞ்சமாச்சும் காசு கிடைக்கும்னு மனசு தளராம ஒரு மேடையில ஏறி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. பாடிக்கிட்டே இருக்கும்போது தொண்டை வழியில ஒரு ஆள் எவ்வளவு நேரம் தான் பாட முடியும், கொஞ்ச நேரத்துல அவங்களோட குரல் நின்னு போயிருது. இத டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து பார்க்க வந்த ஆடியன்ஸ் எல்லாரும் எப்படி பொறுத்துப்பாங்க? ஆ ஓன அரங்கமே அதிர்ற அளவுக்கு கூச்சல் சத்தம். இந்த நிலைமையில அந்த நாடக குழு மேனேஜருக்கு என்ன பண்றதுனே தெரியாம இந்த அம்மா பக்கத்துல ஒண்டி நின்னுகிட்டு இருந்த அவங்களோட சின்ன பையனை நீ போய் ஏதாச்சும் பண்ணுன்னு அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் முன்னாடி தள்ளி விட்டுறாரு. இப்போ இந்த மழலை பேச்சு கூட மாறாத 5 வயசு குழந்தை அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி என்னங்க பண்ணுவான், என்ன ஓன்னு அழுவான் அதானே அப்படி நினைச்சிங்கன்னா கிடையாது. அத்தனை நாள் அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணினாங்கன்னு பார்த்து பார்த்து வளர்ந்தாரோ அதை மனசில் பதிய வச்சு முதல் தடவையாக தன்னோட பிஞ்சு கைகளையும் காலையும் ஆட்டி சில சில குறும்பு செட்டைகள்லாம் அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி பண்ணி தன்னோட அம்மா அங்கே இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அதை விட அதிகமாக பண்ணி அங்கே வந்திருந்த எல்லாரையுமே சூப்பராக என்டர்டெயின் பண்ணாங்களாம். இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இவர் பண்ண குறும்புச்சட்டை ரொம்பவே பிடிச்சி போய் தன்னோட ஆசை அன்பு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது. எப்படி வெளிப்படுத்துனாங்களாம், தன்னோட பேக்கெட்லேருந்து காசெல்லாம் எடுத்து மேடையில் வீசுறாங்களாம். தன்னோட காலுக்கு அடியில் இருந்த காசை எல்லாத்தையும் பிறக்க முடியாமல் டக்கு டக்குன்னு எடுத்து கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பிஞ்சு கைக்குள்ளே அந்த காசெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டாராம். அந்த 5 வயசுலயே தனக்கு முதல் முறையா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதே அங்க வந்திருந்த அத்தனை பேரையும் சிரிச்சு மகிழ்விச்ச அந்த பையனோட பேரை சொன்னா இன்னைக்கு உலகத்துல யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்து வர்ற 100 வருஷம் 200 வருஷத்துக்கும் இந்த பையனோட பேரு ஓங்கி ஒழிச்சுதான் நிற்கும். அந்த பையனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தேநீர் இடைவேளையின் உள்ளுறுதி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சரி, ஒரு நாள் எப்படியோ மேடையில் தப்பிச்சாச்சு. ஆனால் அந்த விவரம் தெரியாத குழந்தையையும் வாய் பேச வராத அந்த அம்மாவையும் வச்சு ஒரு நாடக குழு எத்தனை நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும்? அதனால இவங்க எல்லாருமே இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கும் வேற எந்த வேலையுமே தெரியாது, அம்மாவுக்கும் தொண்டை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு வீட்லையுமே வேலைக்காரியாக இந்த அம்மா மாறி போக தன்னோட ரெண்டு பிள்ளைங்களுமே அங்கங்கே கிடைக்கிற சில்லறை வேலைகளையும் நியூஸ் பேப்பர் விற்கிறதுமா பார்க்கறத இந்த அம்மா பார்த்து மனம் நொந்து போய் தன்னோட பிள்ளைங்களை தானாகவே கூட்டிகிட்டு போய் ஆதரவற்றோர் இல்லத்தில் விட்டுடுறாங்க. அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஆறுதலாக பிள்ளைங்களும் பிள்ளைகளுக்கு ஆறுதலாக அம்மாவும் இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போது பசிக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் தங்குறதுக்கு இடமும் இல்லாமல் தன்னோட பிள்ளைங்களை தானாகவே ஆதரவற்றோர் இல்லத்தில் விட்ட ஒரு பெத்த மனசு எவ்வளோ பதறி போயிருக்கும் பாருங்களேன். அந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு ஸ்கூலுக்கு அந்த பையனை சேர்த்து விட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் அந்த பையன் பசிக்கு அழுகாத நாளே இல்லையாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப துயரம் நிறைந்த முரட்டுத்தனமான தண்டனை தான் கொடுப்பாங்களாம். தன்னோட ஆயுட்காலம் முழுசும் நிலச்சி நிற்கிற வெறுமையான உணர்வை தன்னோட 7 வயசில் அந்த ஸ்கூலோட ஹாஸ்டலில் அனுபவிச்சிருக்கார். அப்படி என்ன கொடுமையான சம்பவம் நடந்துச்சுன்னா, ஒரு கிறிஸ்மஸ் வருதுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆரஞ்சு பழமும் ஒரு கல்கண்டு துண்டும் கொடுப்பாங்களாம். இது அங்கே வந்து சேர்ந்த நம்ம குட்டி பையனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரிய வந்துடுது. அப்பருந்தே கனவு காண ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி இனிப்பான சுவை வரப்போகுது. அதோட சுவையை நினச்சி நினச்சி அவருக்கு இப்போவே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிக்குதான். அதையுமே வாங்கின மொத நாளே சாப்பிட்டு காலி பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் முதல்ல அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை தினமும் சாப்பிடணுமா, அப்புறம் உள்ளே இருக்க சொலைய ஒவ்வொன்றா எடுத்து அதை ஒவ்வொன்றா சாப்பிடணுமா, இதெல்லாம் காலியானக்கு அப்புறம்தான் கடைசியாக அந்த கல்கண்டு துண்டு இருக்கலையா அதை சாப்பிடணுமா, அதையுமே 3 பங்காக பிரித்து காலையில் ஒரு துண்டு, மத்தியானம் ஒரு துண்டு, அப்புறம் நைட்டுக்கு ஒரு துண்டு, அந்த மாதிரி சாப்பிடணும்னு இப்படி மாதக்கணக்காக தன்னோட பிளானை பண்ணி ஒரு சாப்பாடு ஒரு கிறிஸ்மஸ் இனிப்பு பலகாரத்துக்காக காத்துட்ருக்காரு. அவர் நினச்ச அந்த கிறிஸ்மஸ் நாளும் வருது. அந்த நாள் வந்தன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் வரிசையில் உட்காந்துருக்காங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாருமே ஒரு பெட்டியில் ஆரஞ்சு பழமும் ஒரு பெட்டியில் கல்கண்டும் தூக்கிக்கிட்டு பிள்ளைங்க முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க.
இதை பார்க்குற பிள்ளைங்க எல்லாமே ஒரு ஆர்வமாகவும் எதிர்பார்ப்பாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. கையில் பரம்பு குச்சியோடு ஒரு ஹெட் மாஸ்டர் அங்கே நிற்கிறாரு. ஒவ்வொருத்தவங்க வரிசையெல்லாம் வரணும், எல்லாரும் நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட பேரையும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களாம் வந்து ஒரு ஆரஞ்சு பழமும் ஒரு கல்கண்டு துண்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் யார் தனக்கு ஆரஞ்சு பழமும் கல்கண்டு துண்டும் கிடைக்க போகுதுன்னு பல மாதமாக கனவு கண்டுகிட்டு இருக்காரோ அவரோட பேர் மட்டும் வாசிக்கவே இல்லையாம். ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நிற்கிறாராம். ஆனால் அவருக்கு அந்த பழத்தையும் கல்கண்டையும் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்களாம். கையில் பெரம்போடு நின்றுக்கிட்டு இருந்த அந்த தலைமை ஆசிரியர் அந்த பையனை முறைச்சிக்கி பார்த்துக்கிட்டு, இந்த சின்ன பையன் இன்னைக்கு தன்னோட படுக்கையை சுற்றி வச்சுட்டு வரல, அதுக்கு முன்மாதிரியான தண்டனையாக தான் இந்த ஆரஞ்சு பழமும் கல்கண்டும் இந்த பையனுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட மற்ற பசங்க எல்லாருமே சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு 7 வயசு பையன், அவன் அந்த படுக்கையை சுற்றி வைக்கலைன்றதுக்காக பல மாதமாக கண்டுட்டு இருந்த கனவு எல்லாமே அவனுக்கு கலைஞ்சு போச்சு. ஆனால் நம்ம இந்த பையன் விம்மி விம்மி அழுகிறாரு. இது ஒரு மனதளவில் காயமாக இருந்தாலும் உடலளவில் என்ன காயம் பண்ணுறாங்கன்னா, சபை முன்னாடி நிற்க வச்சு தன்னோட கை ரெண்டையும் மேலே தூக்கி ஒரு கம்பி வளையத்துக்குள்ளே கட்டி, இந்த பையனோட சின்ன பையனாலையா ஹைட்டு கம்மியாக இருக்குமா, கீழே ஒரு சேர் 3 அடி சேரை போட்டு அது மேலே நிற்க வச்சு, இப்படி கையை மேலே கட்டி நிற்க வச்சு, ஒரு 6 அடி ஒசரம் உள்ள ஒரு ஆள், நல்லா தடிமனாக இருக்கக்குள்ள ஒரு ஆளை வர வச்சு கம்பை வச்சு தன்னோட முதுகலையே 3 அடி அடித்தாங்களாம். அங்கே நம்ம தப்பே பண்ணலைனாலும் பண்ணாதான் ஒத்துக்கணுமா, அப்படி அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாமல் இருந்தாலோ இல்லை நான் தப்பு பண்ணலைன்னு சொன்னாலோ தண்டனை அதிகமாக தான் கிடைக்குமா. இப்படி ஒரு ஆரஞ்சு பழத்துக்காக அவமானப்படுத்தப்பட்டு கதறி அழுத அந்த குழந்தை தான் தன்னோட வாழ்நாளோட கடைசியில் 2 ஆஸ்கர் விருதுகள் பெற்று மேடையில் கம்பீரமாக நிற்கும் போது ஒட்டுமொத்த கலைஞர்களாலும் எந்திரிச்சு நின்று 12 நிமிஷம் விடாம கைத்தட்டி கௌரவப்படுத்தப்பட்ட திரு சார்லி சாப்ளின் அவர்கள். என்னதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு அப்பா மேல பாசம் இல்லாமலா போயிடும், கோர்ட்ல இருந்து பிள்ளைங்க 2 பேரும் அப்பா கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்ததும் ஆசிரமத்துல இருந்து கிளம்பி ஆசையா தன்னோட அப்பா வீட்டுல போய் தங்க போறாங்க. ஆனா என்ன சட்டில இருந்து எந்திரிச்சு தகத்தகன் எரிகிற தீயில விழுந்த நிலைமை தான் அவங்களோட அப்பா வீட்டில் கிடச்சதான். அப்பா கல்யாணம் பண்ண 2வது மனைவி செஞ்ச கொடுமையால் பல நாட்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திண்ணையில் தான் படுத்து தூங்கியிருக்காங்க. முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு வேற யாருமே கிடையாது, ஏன்னா நான் அழுகும்போது அதுக்கு சிரிக்க தெரியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே கதறி அழுவாராம். ஓரளவுக்கு வளர்ந்ததும் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் அம்மாவுக்கு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு பயணம் செஞ்சிடுறாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடகக்குள்ள சேர்ந்து 1914 மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்று 1940 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷம் சின்ன மீசை, கிழிஞ்ச கோட்டு, தலைக்கு பொருந்தாத தொப்பி, வித்தியாசமான நட, அவரோட வழியை மறைக்க வைக்கும் புன்னகைன்னு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு வெறும் நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் கதாசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர், இப்படி பல திறமைகளை வெளிக்காட்டியவர் தான் இந்த சார்லின். அந்த நேரத்தில் உலகத்தையே தனக்கு கீழே அடிமையாக்கணுன்ற நோக்கத்தோட சர்வாதிகாரியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஹிட்லரோட நடவடிக்கையை எதிர்த்து உலகமே 5 நடுங்கிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை பற்றி எந்த ஒரு தயக்கமோ பயமோ இல்லாமல் தைரியமாக அது வரைக்கும் தன்னோட அசைவாலையும் மௌனத்தாலையும் மட்டுமே மக்களை சிரிக்க வச்சுட்டு இருந்த சார்லி 1940 தன்னோட முதல் பேசும் படமா த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்ற ஒரு படத்தை வெளியிடுறாரு. இதை காரணமாக வச்சு நீங்கள் மறுபடியும் அமெரிக்காவில் நுழைய உங்களுக்கு தடை போட்டிருக்கோம் அப்படின்னு உத்தரவும் போட்டுட்டாங்க. 40 வருஷமாக அமெரிக்காவில் பிரபல நடிகராக இருந்தாலுமே அவர் அந்த அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கவே இல்லை. தன்னோட கடைசி காலத்தை தான் பிறந்த இங்கிலாந்துலேயும் சுவிட்சர்லாந்தை சுற்றியும் தான் கழிச்சிருக்காரு. அவமானத்தோடு 1952 அமெரிக்காவை விட்டு வெளியே போன சார்லி 1972 எந்த படத்துக்காக வெளியே துரத்தி அடிக்கப்பட்டாரோ அதே படத்துக்காக ஆஸ்கார் விருது வாங்க அதே அமெரிக்காவுக்கு மிக மிக அற்புதமான வகையில் வரவேற்கப்பட்டிருக்கார். அமெரிக்காவோட பத்திரிகை துறையும் அமெரிக்காவோட அரசாங்கமும் முன்னாடி செஞ்ச தப்புக்காக ஒரு மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த நாட்டுக்கு வர வச்சு அவ்வளோ பெரிய விழாவில் அவரோட த கிட் த ஐடியல் கிளாஸ் அப்படின்ற 2 படத்தையுமே வெளியிட்டு திரையிட்டு காட்டினதுக்கப்புறம் அந்த கூடிய மக்கள் எல்லாருமே பரவசத்தோடு எந்திரிச்சு நின்று
12 நிமிஷம் இடைவிடாம கேப்பே இல்லாம கை தட்டி அவரை உற்சாகப்படுத்தின நிகழ்ச்சி இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே கிடைக்காத ஒரு தருணமா தான் இருக்கு. தரையில இருந்து சிகரத்தை தொட்ட சாதாரண தன்னம்பிக்கைக்கான வாழ்க்கை இவரோடது இல்லைங்க. ஒரு பள்ளத்தாக்கையே பெரிய சிகரமா மாற்றி வாழ்ந்து காட்டிய சாகச வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் நம்மளோட சாப்ளின். உலகத்துல இருக்கக்கூடிய கடைசி மனுஷனோட முகத்துல சிரிப்பு இருக்கிற வரைக்கும் சார்லி சாப்ளின் உயிரோட தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. தாயும் தந்தையும் அன்பாவும் ஆதரவாவும் கவனிக்க வேண்டிய குழந்தை பருவத்துல எந்த ஒரு துணையுமே இல்லாம தனிமையாதான் வாழ்ந்து வந்திருக்காரு. ஆனாலும் உள்ளத்துல உறுதியோட போராடி தனக்கு வந்த வேதனை தனக்கு வந்த வலி எல்லாத்தையும் மறந்து நமக்கும் சந்தோஷத்தை கொடுத்த ஒரு பெரிய மகா கலைஞன் தான் சார்லி சாப்ளின். உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறன் மனம் வலிக்கும் போது சிரிக்கவை அப்படின்றதான் சார்லி சாப்ளின் அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம். இதே மாதிரி உள்ளத்துல உறுதியோட போராடி வெற்றி பெற்ற இன்னொருத்தரை பற்றி அடுத்த தேநீர் இடைவெளியின் உள்ளுறுதி நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி. இன்பம் என்ற சிட்டுக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே.